வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் தினமும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான வேலை எங்கேருந்து வந்து அப்படின்னு பார்க்கினா, மத்திய அரசோட சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐலேருந்து புதிய காலி பணிகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நல்லா வளர்ந்துட்டு வர நிலையில் ஸோ வேகமாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் ஒரு சின்ன கிஃப்ட் அவே கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான கூகுள் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம எவ்வளோ வேகமாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோமோ அன்றைக்கே நான் ஒரு வீடியோ போட்டு கூகுள் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா குழுக்கள் முறையில் ஒரு 3 பேர் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல பரிசு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்கள் கூட இருக்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, மேலே ரைட் சைடு கார்னரில் கார்டில் மத்திய அரசோட இந்திரா காந்தி யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அது பற்றி நான் கார்டில் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்றைக்கான வேலை சிஇசிஆர்ஐ என்னென்ன அப்படின்னா, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நல்ல வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்ற போஸ்டிங்கில் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து இது மொத்தம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் லொக்கேட் ஆகிருக்கு. இதற்கு நீங்கள் வாக்கிங் என்ட்ரி மூலமாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட் நேம் பார்த்த அளவுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 5 வேகன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் எம்பிஇயில் பிடெக் டிகிரி ஹோல்டராக இருக்கணும். கெமிக்கலில் கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படின்றதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிடெக்கில் பயோடெக்னாலஜி வித் வேலிட் கேட் ஸ்கோரில் 85% மேலே வச்சுருந்தா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. இதுக்கு யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்இ எம்டெக் முடித்தவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான வயது வரும்போது பொறுத்தளவுக்கு 28 வயசு அதிகபட்சமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. வயது தளர்வு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி உமனாக இருந்தீங்களா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வும், ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் 3 வருஷமும் வயது தளர்வு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ஸ்டைஃபன் அண்டு டெனரை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 2 வருஷமும் உங்களுக்கு 31,000 ப்ளஸ் ஆனுவல் கான்டிகேட் கிராண்ட்டாக 20,000 தராங்க வருஷத்துக்கு. லாஸ்ட் 3 இயர் பொறுத்தளவுக்கு 35,000 ப்ளஸ் 20,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வாக்கிங் இன்டர்வியூ வரதுக்கு எந்த ஒருமா டிஏ இல்லை டிஏ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு அன்ரிஸ்டரில் 3 போஸ்ட்டும், ஓபிசியில் 1, எஸ்சியில் 1 ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்றைக்கு வாக்கிங் இன்டர்வியூ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 அன்னைக்கு வாக்கிங் இன்டர்வியூ நடக்குது. ஸோ டைம் பொறுத்தளவுக்கு காலைல 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் அண்டு எங்கே உங்களுக்கு இன்ட்ரூ சைட் ஆனால் எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நம்ம கேஒய்சியோட ஃபேஸ்புக் அஃபிஷியல் குரூப்போட லிங்க்கு எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அஃபிஷியல் லிங்க் டச் பண்ணால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் வேலை தேட்டிருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிவ் அவேக்கு ரெடி ஆகிக்குங்க. தேங்க்யூ.